தீவு, இப்போது அழகிய அகதிகள் வந்து இதனுடன் ஒப்பிடும்போது சிரியா சொர்க்கம் என்கின்றனர் சிலர் முதல் அதிர்ச்சி இந்த இடம்தான் இங்கு வசதிகள் ஏதும் இல்லை என்கிறார் இருபத்தொன்பது வயதான நான்கு நாட்களாக இங்கு இருக்கிறேன் அலப்போதான் நான் பிறந்த இடம் அது முன்னர் பாதுகாப்பாகத்தான் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் நிலைமை அங்கே மோசமானது சுற்றி இருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் பல நண்பர்களை நான் இழந்துவிட்டேன் துப்பாக்கி குண்டுகளிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கிறேன் இதற்கு மேலும் அந்த ஆபத்தை என்னால் எதிர்கொள்ள முடியாது இங்குள்ள இரண்டாயிரம் பேரில் பலரை போலவே நஜீபும் கடத்தல்காரர்களுக்கு பணம் கொடுத்து ஐரோப்பாவுக்குள் சட்டவிரோதமாக வந்திருக்கிறார் இது கழிவுகள் தேங்கும் இடமாக இருக்கிறது ஆரோக்கியத்திற்கு ஆபத்தான இடமாக இருக்கிறது குப்பை தொட்டியில் பிணங்கள் கிடைப்பதைப் போல துர்நாற்றம் அந்த வாடை இங்கும் அதிகாலையில் கடற்படை கப்பலின் ரோந்து கையில் கிடைத்த பொருட்களோடு காற்றடைத்த மிதவை ஒன்றில் துருக்கியிலிருந்து வந்தவர்கள் இந்த அகதிகள் கடந்த மாதம் தினசரி ஐநூறு பேரளவில் தீவுக்கு வந்தார்கள் இப்போது இந்த வழியில் மிகவும் விரைவில் முடியும் சில மரணங்களும் நிகழ்ந்திருக்கின்றனதான் ஆனால் மற்ற வழிகளுடன் ஒப்பிடும்பொழுது இந்த பாதை ஓரளவு பாதுகாப்பானது இந்த தீவில் உள்ள ஒரே அகதிகள் முகாம் இதுதான் இங்கு தற்காலிக விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் எழுநூறு பேருக்குத்தான் இடம் இருக்கிறது ஆனால் அதனை போல நான்கு மடங்கு அளவில் அகதிகளை அதிகாரிகள் இங்கு சமாளிக்க வேண்டியிருக்கிறது